இதில் தற்போது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்திருக்கிறார். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். அதே போல கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். இதில் பிரதானமாக தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வுகள்லாம் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்த முழு விவரங்களோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழு விவரம் என்ன? அதாவது தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்ற தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தற்போது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் சந்தித்து பேசி வருகிறார். தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சாஸ்திரி பவனில் உள்ள அவரது அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று தலைநகர் டெல்லிக்கு வந்த மா சுப்பிரமணியம் இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் இந்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வினால் தமிழக மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்த நீட் தேர்வு என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமப்புற மாணவர்கள் மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் MBBSல் படிக்க முடியா பலருக்கு சீட்டு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெருமளவு மாணவர்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து தமிழ்நாடு அரசால் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையான நீட்டிலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை தர்மேந்திர பிரதானிடம் வைக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது சுமார் அரை மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்தே கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றதுக்கு பிறகும் இந்த கோரிக்கை என்பது வலுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரையில் வருகின்ற செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இன்றைக்கு தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்ற தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தற்போது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியாக சந்தித்து மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் வந்திருக்கின்ற மா சுப்பிரமணியத்தை பொறுத்தவரையில் தற்போது கல்வித்துறை அமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு சரியாக 3 மணிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேச இருக்கிறார். அந்த சுகாதாரத்துறை அமைச்சருடனான அந்த சந்திப்பின் போது கூடுதலாக தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பூசி மருந்துகளை உடனடியாக வழங்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மாதம் உடனடியாக 1 கோடி தடுப்பூசி மருந்துகளை தமிழகத்திற்கு அனுப்ப வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக மனுவையும் அவர் இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சரிடம் மா சுப்பிரமணியம் வந்து வைக்க இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி மையத்தில் உடனடியாக தடுப்பூசி தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், தமிழக அரசிடம் இதை ஒப்படைக்க வேண்டும், அல்லது உடனடியாக வேறு தனியார் நிறுவனங்களிடம் அல்லது மத்திய அரசோ இதை உடனடியாக இந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து வைக்க இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக துவங்குவதற்கும் அங்கு மாணவர்கள் சேர்க்கையை உடனடியாக துவங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்லாமல் 11 மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்திக்கும் போது கோரிக்கை வைக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.